கண்ணியமான சகோதரர் பெரியார்களே, உங்களோட புள்ள படம் பார்த்தது இல்ல, கார்ட்டூன் ஒன்று பார்த்ததுன்னு சொல்றீங்களே, இந்த கார்ட்டூன்ல தான் இருக்கு பெரிய விஷயம், நம்புவீங்களா? இன்னைக்கு பலஸ்தீன்ல இஸ்ரேல்காரர்கள் பலஸ்தீனுக்கு மனசாட்சியெல்லாம் அடித்து கொண்டிருக்கிறார். இன்னும் அடி பலவிதமான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திருக்கிறார். இதுவரைக்கும் 17,000 மேற்பட்ட பிள்ளைகள் வஃபாத்தாகவே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்குது. சென்ற வருஷம் நோம்புல நாங்கள் எல்லாரும் இஸ்தார் மலை மக்களோட சந்தோஷமா இருந்து இஸ்தார் செஞ்சோம். அதே பலஸ்தீனுடைய மக்களுடைய நிலைமை புண்ணாக்க பிஞ்சு நோம்பு கொடுத்தார். இதெல்லாம் எங்களுக்கு தெரியுமா? அவ்வளவு கஷ்ட யூதர்களால் நாங்க சென்ற வருஷம் பெருநாளைக்கு எங்களோட வீட்டுக்கு நாங்க பெருநாளைக்கு உடுப்பு பர்ச்சேசிங் பண்ணினோம். அதே டைம் பலஸ்தீனுடைய மக்கள் கப்பல் கூட பர்ச்சேசிங் பண்ணி கொடுக்க நினைச்சோம். அதை பத்தி இப்ப என்னது யூதர்களுக்கு ஏற்றி கொண்டிருக்கிறோம். யூதர்கள் அப்படியாம் இப்படியாம். கண்ணியமானவர்களே, பலஸ்தீனுடைய மக்கள், நான் பலஸ்தீனுடைய சகோதரர்களோட நான் இருந்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன். அவங்க சென்ற ஒரு விடயம் என்ன தெரியுமா? அதுதான் ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 6 வயசு புள்ள, அந்த புள்ளைய கூப்பிட்டு அந்த புள்ளைக்கு என்ன ஆசைன்னு கேட்டா அந்த புள்ள என்ன சொல்லணும்னு கேட்டார். நான் எனக்கு பட்டத்தை செல்லன், இப்ப எத பிள்ளைக்கிட்ட கேட்டா என்ன சொல்லும்? எனக்கு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அப்படி வரணும், இப்படி வரணும்னு சொல்லி ஐந்து ஆசைகளை சொல்லும். கேட்கறது தவறும் இல்லை, அந்த புள்ளட தவறும் இல்லை, ஐயா உள்ளதுங்கிற ஆசை. அவர் சொல்றாரு, என்னோட நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 5 வயசு 6 வயசு புள்ளைய கூப்பிட்டு எங்களோட நாட்டுக்கு ஒரு நாள் விசிட் பண்ணுங்க, வந்து ஒரு பிள்ளைகிட்ட கேளுங்க பார்ப்போம். ஒவ்வொரு புள்ளையும் கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? ஓட நாட்டுக்கு வந்தால் எல்லாம் கிடைக்கும்னு சொல்றாய், ஷஹீதுடைய பாக்கியம் கிடைக்குமா? இது 6 வயசு புள்ளட உள்ளத்துல வரக்கூடிய ஈமானுடைய வார்த்தை. எப்படி புள்ளைய வளர்த்திக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. ஏன் அதி இல்லைக்கு பலஸ்தீன் மக்கள் ஏன் அதி தெரியுமா? கண்ணியமான சகோதரர்களை பெரியார்கள், நான் சொல்ல வந்தது யூதர்கள் ஒரு திட்டம் ஒன்று என்ன தெரியுமா? அவங்க உலகத்துல எதை உருவாக்குறாங்களோ அதுல பின்னுக்கால போவோம். அப்படி பின்னுக்கால போனா ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்ல நாங்க யூதர்களை சைட்ல நாங்க போக மாட்டோம், எங்களை இஷ்டப்படிக்கா நாங்க போவோம், உங்களோட எஜுகேஷன் தேவையில்ல, உங்களோட மெடிசின் தேவையில்ல, உங்களோட கலாச்சாரத்தை பின்பற்றோம் சொல்லி நாங்க குறுக்கு வழியில போனா, கண்ணியமானவர்களே, யூதர்களுக்கு மத்தியில சோதனை வந்து கொடுத்தா இருக்கு. கண்ணியமானவர்களே, இன்றைக்கு அதிகமான காட்டூனை கண்டுபிடிக்கிறது எங்க தெரியுமா? அதிகமான காட்டூனை கண்டுபிடிக்கிறது உலகத்துல இஸ்ரேல். ஆனா இஸ்ரேல்ல வந்து இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய யகூதிகளோட பிள்ளைக்கு சொல்லிக்க நீ காட்டூன் பார்க்க கூடாது. அவனை உலகத்துல எப்படி எல்லாம் முன்னேற்றேனுமோ அவன் முன்னேறி கொண்டு இருக்கிறான். இன்றைக்கு காட்டூனுக்கு அதிகமா அடிமையாக இருக்கிறது எங்கட நாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள். கசப்பான உண்மை ஏற்றுக்கொள்ளத்தான். ஏன் காட்டூன் உருவாக்கினான்? கண்ணியமானவர்களை, எந்த பிள்ளைக்கும் ஒரு வாப்பா ஆபாச படத்தை போட்டு காட்ட மாட்டார். பிள்ளை பார்க்கறது காட்டுவாரா? வாப்பா எப்படியாப்பட்டவர் ஆயிடுச்சு. ஆனா இந்த புள்ளை புள்ள நாசமா போக கூடாது. நாங்க எதெல்லாம் வெறுத்தோமோ, எதெல்லாம் ஒதுக்கிறோமோ, அந்த அனைத்தும் காட்டூனுடைய ரூபத்துல இஸ்ரேல்காரன் போட்டு எங்களோட பிள்ளைகளை காட்டான். உமா அப்பா அதை பத்தி கணக்கொண்டில்ல. அந்த பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அசிங்கமான வார்த்தைகள், அசிங்கமான காட்சிகள். இந்த வார்த்தையில புள்ளட உள்ளத்தை நாசமாய் கொண்டிருக்கிறேன். நிச்சயம் கவனமாக ஆதாரத்தோட காட்டு வேண்டியதான். ஒவ்வொரு காட்டூன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கி, என்ன சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கி, காட்டூனால் எத்தனை குடும்பங்கள் நாசமா போயிட்டு. அதனால சின்னதுன்னு தானே சின்னதுன்னு சொல்லி புலேண்ட விஷயத்துல கவலையினம் அல்லாவுக்காக வேண்டி இருக்கவானான்.